மக்களை பிரிக்கும் அதிகாரம் மக்களை பிரிக்கும் ராஜேந்திர பாலாஜியை கண்டிக்கின்ற ராஜேந்திர பாலாஜியை கண்டிக்கும் தூண்டும் ராஜேந்திர பாலாஜி அலைவரிய தூண்டும் ராஜேந்திர பாலாஜியை மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் இல்லாம போச்சு இல்லாம போச்சு இல்லாம போச்சு இல்லாம போச்சு உனக்கு ஜென்ரல் நாலேஜ் இல்லாம போச்சு தமிழக அமைச்சர் பால்வரைத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களை கண்டித்து நடத்தப்படக்கூடிய ஆர்ப்பாட்டம் நான்கு நேர இடைத்தேர்தலில் பொதுமக்கள் ராஜேந்திர பாலாஜியை அமைச்சரை சந்தித்து மனு கொடுக்கும்போது அவர்களிடம் மததுவேசமாக பேசிய ராஜேந்திர பாலாஜியை கண்டித்து இன்று எஸ்டிபி கட்சியின் சார்பாக இன்று மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரு பொது அறிவு இல்லாத ஒரு அமைச்சராக கூட செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். பொதுமக்களிடத்தில் மனு கொடுக்க போன மக்களிடத்தில் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் நீங்கள் எங்களுக்குத்தான் ஓட்டு போட்டீர்களா இல்லையே அப்புறம் ஏன் எங்கள்கிட்ட வந்து மனு கொடுக்குறீங்க உங்களுடைய மனுவை வாங்கணுமான்னு சொல்லி ரொம்ப ஒரு பொறுப்பில்லாத ஒரு அமைச்சராக பேசியிருக்கின்றார். இதென்ன தமிழகத்தில் அதிமுக ஆட்சி இருக்கா இல்லை பாஜக ஆட்சி இருக்கா? நீங்கள் ஏன் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க? இல்லைன்னா காஷ்மீரில் நடந்த மாதிரி தான் முஸ்லீம்களை நாங்கள் என்ன செய்வோம் தமிழ்நாட்டில் ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சொல்லி நான் அடக்கம் இல்லாமல் பேசியிருக்கின்றார். இதை வன்மையாக எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது. உடனடியாக தமிழக முதல்வர் இதில் தலையிட்டு அவர் அமைச்சருங்கின்ற பதவியில் இருந்து நீக்கி அவர் மீது கட்சி ரீதியாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நடத்தப்படக்கூடிய ஆர்ப்பாட்டம் இது. தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகின்றோம். இல்லை என்றால் இது மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கும் என்பதை இந்த தருணத்தில் எஸ்டிபி கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். முஜிபுர் ரோமான், எஸ்டிபி கட்சியினுடைய மதுரை மாவட்ட தலைவர்.